हेलो व्यूवर्स वेलकम टू रोसेस रेसिपीज इनकी ना और किलो अलवुक बासमती राइस एडुत्तिरुक्केन चिकन बिरयानी सेय्य पोरेन और किलोवुक्कु इदा 30 निमिषम तण्णील ऊर वच्चिरणुम नेक्स्ट ना बिरयानी सट्टि अडुप्पुल वच्चिक्किरेन अदुल 100 ml नेय्युम 50 ml कडलेण्णैयुम ऊत्तणुम एण्णै सूडानदुक्कप्पुरम अदुल पट्टै क्राम्बु एलक्काय पोडणुम पट्टै 3 क्राम्बु 3 एलक्काय 3 போட்டு நல்லா பொரியணும் அந்த ஏலக்காய் வந்து பஃப்ன் வரும் வந்த உடனே நெக்ஸ்ட் வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் வந்து 5 வெங்காயம் எடுக்கணும் மீடியம் சைஸ் இருந்தா போதும் 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்குனா 5 வெங்காயம் 6 தக்காளி எடுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் பக்கத்திலே நான் அரிசி வேக வச்சிருக்கிறதுக்காக தண்ணி வச்சிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட கழுவி வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் போட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க அந்த தண்ணி வெளியில வரும் வந்து அதிலே சிக்கன் வத்தணும் நான் சிக்கன் பிரியாணின்றதுனால அடுப்பிலே செய்கிறேன் சட்டியிலே செய்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மட்டன் பிரியாணினா குக்கரில் செய்யணும் இதோட 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட வச்சிருக்கிற 6 தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா புரட்டி விடுங்க தக்காளி மசஞ்சு வேகணும் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அப்புறம் 100 ml அளவுக்கு தயிர் இந்த மல்லித்தூள் வந்து வறுத்த மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை பச்சை மல்லித்தூளை கடாயில் போட்டு வறுத்திங்கன்னா அது ஸ்மெல் வரும் ஒரு கலர் சேஞ்ச் லைட்டாகும் ஆனதும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதோட மல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வத்திடுச்சு இப்போ இருக்கிற தண்ணி வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்தோம்ல அதில் உள்ள தண்ணி தான் தக்காளி போட்டதுனால வந்தது இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் இதுக்கு முன்னாடி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா முன்னாடியே ஆட் பண்ணிட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சும்மா லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு போட்டு மூடி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு ஒலை கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை போட்டு வடித்து எடுத்துக்கலாம் அரிசி போட்டு வெந்துருச்சு இந்த பதத்தில் தான் இருக்கணும் அப்படி அமுக்குனிங்கன்னா நசங்கக்கூடாது உடையணும் அந்த பதம் தான் இதுக்கு கரெக்டான பதம் அதாவது ஒரு 70-80% வெந்திருந்தால் போதும் இதை வடித்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த அரிசி வெந்த எடுத்த சமயத்துலேயே சைடில் சிக்கனும் வெந்துருச்சு சிக்கன் நல்லா கிரேவியாக ரெடி ஆகிடுச்சு இப்போ அதே சட்டிலே நான் செய்ய போகிறேன் அதனால் இருக்கிற சிக்கனை எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் அரிசி வேக வைக்கும் போதே அதிலேயே உப்பு போட்டுக்கோங்க இதை இருக்கிற சிக்கன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் சிக்கன் பீசஸ்லாம் இப்போது வச்சிருக்கிற ரைஸாக அப்படியே இதோட ஆட் பண்ணிக்கிறேன் லேயர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் லேயர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கிற சிக்கனை ஆட் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரைடு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பாதாம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்யூ நட்ஸ் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஆப்ஷனல் தான் கலர் தேவைப்பட்டால் சாஃப்ரான் ஊற வச்சு கூட பாலில் ஊற வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா அதோட கலரும் மிங்கிளாகி வரும் அங்கங்கே மஞ்சள் கலராக சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும்
ना इदे बेसिक मेथड अदनाला इदे सोल्रा निंगे कलर न आर्टिफिशियल कलर ऐड पन्ना दिंगा बिरयानी एप्पोधु आर्टिफिशियल ना नल्लार कादु नम्म वीटल सेयर अंद मसाला सोडा अंद कलर ला इरुंदा दान नल्लार कुं कल्याण बिरयानी मादिरी इरुकुं இது வந்து இப்போ வீட்டுக்கு யாராவது வராங்க இல்லை நம்மளே செய்யும் போது அவ்வளோ கறி எடுத்து செய்கிறோம் எடுக்கும் போது அந்த திடீர்னு குழஞ்சிரும் திடீர்னு அடி பிடிச்சிரும் அந்த மாதிரி எதுவுமே இந்த பிரியாணியில் இருக்காது நீட்டாக லேயர்லாம் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் கறியும் சூப்பராக வெந்திருக்கும் அதனால் இந்த டைப்பில் பிரியாணி நம்பி செய்யலாம் அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும் நான் ஃபுல்லாகவே கிண்டி விட்டுருவேன் அங்கங்கே ஒயிட் இல்லாமல் ஃபுல்லாக கிண்டி விட்டுருவேன் ஏன்னா அப்புறம் பசங்க பார்த்துட்டு பிரியாணியில் ஒயிட் ரைஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதனால் நான் எப்போதுமே ஃபுல்லாக கிண்டி விட்டு அந்த பிரியாணி கலர் கொண்டு வந்துடுவேன் பாருங்கள் ஃபுல்லாக கீழேருந்து தான் கிண்டுறேன் அடியே பிடிக்கல லாஸ்ட்டு அடி சோறு வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த பிரியாணி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன் அதில் 1 கிலோவை பிரியாணிக்கு போட்டிருக்கேன் 1:1 எப்போதும் போட்டால் தான் சரியாக இருக்கும் அதாவது 1 கிலோ சிக்கன்னா 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணோம் அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பக்காவாக இருக்கும் இப்போ மிச்சம் இருக்கிற 1/2 கிலோவை நான் அப்படியே சிக்கன் 65 செஞ்சிட்டேன் 65 ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இப்போ நம்ம பிரியாணியும் 65 ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் 65 ரெடி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்